வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு. உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்கள் வந்து திருமாவளவன் அவருடைய விருது வாங்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது பேசிய பேச்சாகட்டும், அவர் மூணாவது அணிக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடாது, காங்கிரஸ் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல போக, அதுக்கு வந்து ஸ்டாலின் அடித்த பதில். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, தாப்பாண்டியனுடைய படத்திறப்பு விழாவில் வந்து ஸ்டாலின் வந்து வெளிப்படையாக பிஜேபியையும் அதிமுகவையும் அட்டாக் பண்ண விதம். ஏன் அவ்வளோ குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, ஸ்டாலின் அவர்களே சொல்கிற மாதிரி அவர் ரொம்ப பேசாமல் பாஜகவையோ அதிமுகவையோ எதிர்த்து ரொம்ப எப்பயும் பேசுகிறதில்ல. அதாவது மழை வெள்ள பாதிப்பு நடக்கும்போது மட்டும் வேலுமணியை பற்றி அட்டாக் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் அட்டாக்கே பண்ணல. எந்த விஷயத்துக்கும் பெருசாக அவர் கருத்து சொல்கிற மாதிரி நமக்கு தெரியல. இருந்தாலும் பாஜக வந்து ஒரு நல்ல கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாணி வந்து பாஜகவை எதிரி தான் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சமீபத்தில் அவர் எதுவும் பெருசாக பேசலை. இதனாலேயே பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் ஆகட்டும், இல்லை வந்து வெளிப்படையாகவே சில எதிர்கட்சிகளில் வந்து திமுக வந்து பாஜகவுடைய இன்னொரு முகம், எப்படி அதிமுக இருந்ததோ அதே போல் திமுகவும் பாஜக கிட்ட தான் கூட்டணி சேரப்போகுது, பாஜக சொல்கிறது தான் திமுக கேட்குது அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது சில திறமையும் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சில மக்கள்கள் நினச்சிட்ருப்பாங்க. அதற்கேற்றால் போல் வந்து ஆமாப்பா, எலெக்ஷன் வந்தால் மாறி தானே போவாங்க, ஏற்கனவே திமுக பிஜேபியோட கூட்டணி போனவங்க தானே, ஏன் மாற மாட்டாங்கன்னு நிச்சயம். ஏன்னா 2024 தேர்தலில் எதுவும் நடக்கலாம், அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகையும் இல்லைன்னு நிறைய பேர் பேசுகிறத நம்ம பார்த்தோம். இன்னொன்று வந்து நம்ம அரசியலை பொறுத்தவரைக்கும் நம்மளும் சொல்கிறோம், ஏன்னா ஒருத்தர் வந்து அதிமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் அப்படின்னு இப்போ நம்ம சொன்னால் யாராவது நம்புவாங்களா? வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. அதுமாரி திமுக வந்து பாஜக பக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க மத்தியில் ரொம்ப திடமாக, இல்லை இப்போவும் பாஜகவோட எதிர்ப்பில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறதுக்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்கிறத தான் பார்க்கப்படுது. ஏன்னா அண்மையில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க நடத்தின ஒரு கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து காங்கிரஸ் வலு இழந்திருந்தாலும் பாஜகவுக்கான ஆதரவு சற்று குறைவு தான் இருக்குது. நல்லா பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் கூட வந்து கருத்து கணிப்பு எல்லாத்துலேயும் வந்து யோகி ஆதித்யநாத் பெரிய லெவலில் வந்து ஸ்கோர் பண்ணல. பிஜேபியுடைய கிளவர்னு சொல்லலாம், அதாவது காங்கிரஸ் செய்யாததை பிஜேபி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ரெண்டுமே வலுவாக இருக்கணும், இந்திய ஜனநாயகத்துக்கு அதுதான் நல்லது. காங்கிரஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கோட்டை விட்டுட்ருக்காங்க, கட்சியை வளர்க்க மாட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப பேர் நிறைய பேர் காங்கிரஸோடைய வரணும்னு நினைக்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே அவங்க ஹோட்டலில் இருந்தாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து வலு இழந்துட்டு தான் இருக்குது. வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னாலே காங்கிரஸ் தான் அப்படின்னு இருந்த நிலைமை போய் இன்றைக்கி அங்கேயும் பாஜக வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் கர்நாடகத்தில் எப்படி வந்தாங்க, மணிப்பூரில் எப்படி வந்தாங்க, மகாராஷ்டிராவில் பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் ஆட்சியிலேயே நிற்கிருக்காங்க. சாரி, சரத்பா இவங்க உத்தவ் தாக்கரே ஆட்சியில் இருக்காங்க. இப்படி வந்து ரொம்ப கிளவராக காய நோக்கிட்டு இருக்காங்க பாஜக. பாஜகவுக்கு வந்து இப்போ பிரச்சனையான மாநிலம்னு பார்த்தா ஒன்று மேற்கு வங்காளம், இன்னொன்று கேரளா, இங்கே வந்து தமிழ்நாடு. அதிலும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி மகாராஷ்டிரா இதுலேயாவது மேற்கு வங்காளத்துலேயாவது ஒன்று ரெண்டு 6-7 சீட்டு வந்துடுறாங்க, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது எப்படியாவது வந்து இங்கே வந்து தங்களுடைய ஒரு 2-3 சீட்டாவது ஜெயிக்கணும், ஏன்னா அவங்க கணக்கு போட்டுருக்கிறது 7 சீட் வரைக்கும் கணக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த ஒமிக்ரான் பரவல்னால ஒரு 5 மாநில தேர்தலை வந்து ஒத்தி வைக்கணும்னு அலகாபாத் நீதிமன்றம் சொன்னபோது கூட இன்றைக்கி வந்து திட்டமிட்டபடி கண்டிப்பாக தேர்தலை நடத்த பாஜக தயாராக இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, லேட்டாக எலெக்ஷன் வச்சா இப்போ இருக்கிற வாய்ப்பு கூட கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்த தகவல்கள். பஞ்சாப்பில் ஏற்கனவே காங்கிரஸில் முதலமைச்சராக இருந்த அமித் சிங்கோட அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார், தனி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி. எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான், அமர்தீர் சிங் இருக்கார்ல காங்கிரஸுடைய முன்னாள் மாநில தலைவர், அவர் தான் வந்து முதலமைச்சர். அவர் வந்து திடீர்னு காங்கிரஸ் விட்டு விலகி போகும்போதே ஏற்கனவே பாஜகிட்ட பேசாமல் அவர் போய் தனிக்கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார், இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்கார். இப்போ பஞ்சாப்பில் காங்கிரஸ் ஆட்சியை முடிவு கொண்டு வந்து நம்ம ஆட்சி வரணும் அப்படின்னு முழு முயற்சியில் இருக்குது பாஜக. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் 100-150 சீட் கம்மியாக தான் வருவோம் பிஜேபிக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. சொன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஒன்று விஷயம் பண்ணி உதிரி கட்சி தான் வச்சு ஆட்சியை பிடிச்சிடலான்னு பாஜக நினைக்கிறாங்க. இன்னொரு கவலை பாஜகக்கு என்னென்னா, 80 சீட்டு உள்ள உத்தரப்பிரதேசத்தில் 100 சீட்டு கம்மி ஆகும்போது எம்பி தேர்தலில் அது எதிரொலிக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறது, இங்கே இருக்க தமிழகத்தில் உள்ள கட்சியை வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்.
அதனால் நிறைய பேர் நினைச்சது உண்டு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஏற்கனவே நிறையா நம்ம சொல்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும் திமுக அதிமுக நிறைய விஷயத்தில் நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ கூட ராஜேந்திர பாலாஜியை வந்து இவ்வளோ நாள் பிடிக்காத காரணமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். எந்த அளவுக்கு ஏடிஎம்கே டேமேஜ் பண்ணுமோ அதை டேமேஜ் பண்ணிட்டு இருப்போம், விட்டு பிடிப்போம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 12-13 நாள் அதான் நியூஸ். இன்னும் தலைமுறை எல்லா இடத்துலையும் லாக் பண்ணிட்டாங்க, இன்னும் பிடிக்க முடியலங்கிறதுக்கு சில பேர் சொல்கிறாங்க. திமுகவுக்கு நினச்சா பிடிச்சிடலாங்க, திட்டமிட்டு அதிமுகவை டேமேஜ் பண்ணணும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க போக, இந்த ஸ்டாலினுடைய பேச்சு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நிர்வாகிகள் சொல்லுவாங்க, ரிப்போர்ட் கிடைக்கும், முதலமைச்சராக இருந்தால் 1000 தமிழ்நாடு ஃபுல்லாக வர இருக்கிற மக்களுடைய மனநிலையெல்லாம் அன்னன்னைக்கு அவங்களுக்கு வந்து பல்ஸ் தெரியும். சரியோ தவறோ பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நிலவுது. அப்படிங்கும்போது வரக்கூடிய மேயர் தேர்தல் ஆகட்டும், நிறைய தேர்தல் ஆகட்டும், பாஜகவுக்கு ஆதரவாக திமுக போகுதுங்கிற ஒரு இமேஜ் வந்தால் கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாமிய மக்கள் வந்து ஓட்டு வந்து கொஞ்சம் சரியும். ஏற்கனவே இஸ்லாமிய கைதிகளை விடுதலை பண்ணல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க, திமுக வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுதுங்கிற மாதிரி. அந்த இமேஜை உடைக்கணுங்கிறனால தான் ரொம்ப தெளிவாக பாஜகவை எழுத்து பேசினது. ஸ்டாலின் அவர்களை பற்றி நம்ம முதலே சொன்னால், அவர் ரொம்ப திட்டமிட்டு தெளிவாக அவர் காயை நவுத்திட்டு இருக்காரு. அவருக்குன்னு அசைன்மெண்ட் கொடுக்கவே அதிகாரிகள் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி கட்டட விபத்து நடந்த உடனே அதற்கான நிவாரணம் அறிவித்து எல்லா பத்திரியும் எல்லாத்தையும் ஆய்வு, எல்லா ஸ்கூலையும் ஆய்வு பண்ண சொல்லி ஒரு உத்தரவு. சென்னையில் ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்த உட அடுத்த நாளே யூபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு அவர் டைமே கொடுக்கல, உடனே 1 லட்சம் ரூபா நிதி அவங்களுக்கு மாற்றி இடம்ட்டார். இப்படி வந்து எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கு இன்றைக்கி அதிமுகவில் ஒன்றுமே முடியல, அந்த அளவுக்கு தான் அதிமுகவோட நிலைமை இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஓபிஎஸ் வந்து ஒன்று கறிக்க விட்டாருன்னு நியூஸ் வருது, பின்னாடி இபிஎஸ் வந்து ஒன்று கறிக்க விடுறாரு. இன்னும் அந்த போராட்டமே உங்களுக்கு தீரலை. இதற்கு நடுவில் சசிகலா வேறு இப்போ திமுகவை கடுமையாக எதிர்த்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிமுக வந்து ஏற்கனவே வலு இழந்த அதிமுக இன்னும் வலு இழக்குது. அப்படிங்கும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஜக தான். சரியோ தவிர பாஜக தமிழ்நாட்டு ஆளே இல்லைனாலும் அவங்க தான் கொஞ்சம் எழுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு ஆட்சி இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்போது பாஜகவுடைய பி டீம் மாதிரி திமுக செயல்படுதுங்கிற இமேஜை உடைக்கணும்னா சிஎம்ஏ வெளிப்படையாக பேசணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய எண்ணம், திமுக கூட்டணி கட்சிகளுடைய எண்ணமும். அதற்கு ரொம்ப தெளிவாக இந்த ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அமைஞ்சது. இன்னொன்று வந்து இதில் அதிமுக உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் கூட சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்கெல்லாம், ஏன்னா ஓபிஎஸ் இபிஎஸ்க்கெல்லாம், ஏன்னா ஒருவேளை வந்து பிஜேபியோட திமுக போயிடுச்சுன்னா இவங்க நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும், அது ஒரு பயம் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு. இப்போ ஒரு நிம்மதி, சரியே எப்படி இருந்தாலும் பாஜகவோட நம்ம பயணிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. சரியோ தப்போ, ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரே ஹோல்டு பாஜக தான். பாஜக இல்லைன்னா அதிமுக வந்து இன்னும் செதறுண்டு போகுங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸ்டாலின் அவர்களுடைய கடந்த அதாவது தற்கால நடவடிக்கைலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நிதானமாகவும் சரியாகவும் அவர் போயிட்டு இருக்கிறதா தான் அவருடைய கட்சிக்காரங்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களே சொல்கிறாங்க. எல்லா விஷயத்துலையும் ஆகட்டும், எவ்வளோதான் வந்து பிஜேபி வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வைச்சாலும் சரியாக தான் இவங்க இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா உதாரணங்களை சொல்லலாம். ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த கவர்மெண்ட் வந்து இந்த விபத்து நடந்தபோது நல்லா செஞ்சாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று ஆளுநர் வந்து சக்தி வாய்ந்த முதலமைச்சர்னு ஸ்டாலினுக்கு கொடுத்த விமர்சனம் ஆகட்டும். என்னதான் பிஜேபி இங்கே அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணாலும் ஸ்டாலினை வந்து அவ்வளோ எளிதாக வந்து டேமேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய முக்கியமான இந்த பதிவில் சொல்கிற விஷயமே, ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னால் இருந்து அவங்களுக்கு எழுதி கொடுக்கறதுலேருந்து எப்படி பண்ணணும்ன்ட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸே செயல்படுது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வந்து என்ன ஒரு உள்ளுக்குள்ள மகிழ்ச்சின்னா, இப்போது அதிமுக செயலிழந்திருக்குது. செயலிழந்திருக்கும் போது நம்ம இந்த மாதிரி பேசி நம்ம தான் பிரதான எதிர்கட்சிங்கிற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகிர்வும், டெல்லியிலேயே ஓரளவுக்கு விஷயங்களை முடிச்சுட்டதாக தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து கண்டிப்பாக திமுகவை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. இப்போதைக்கு பிஜேபி ஆதரவான நிலையோ இல்லை பிஜேபி சப்போர்ட்டான எந்த நிலையும் எடுக்க வேணான்னு திமுக நினைக்குது. இங்கே இருக்க சில கட்சிகளுடைய பிரச்சனையினால தான் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அன்றைக்கி வெளிப்படையாக அந்த அளவுக்கு பேசினது. இப்போதைக்கு திமுகவுடைய எண்ணம் பிஜேபியை விட்டு விலகியிருந்து தேசிய அரசியலில் நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துட்டதாக தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. அதனால தான் டிஆர் பால் கூட அண்மையிலே வந்து பிரதமராகும் தகுதி ஸ்டாலினுக்கு உண்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டது. இதெல்லாம் வந்து தலைமைக்கு தெரியாமல் விடமாட்டாங்க. அப்படிங்கும்போது ஸ்டாலினுக்கும் தேசிய அரசியலில் போய் நிற்கணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கிறதுல வியப்பில்லை. ஏன்னா ஏற்கனவே தெரியும் ஐக்கிய குஜராத்லேருந்து தேவகவுடாலேருந்து இவங்கெல்லாம் வந்து கம்மியான எம்பிகளை வச்சுட்டு
பிஎம்மாக இருக்கும்போது ஸ்டாலின் வந்து ஒரு 40 எம்எல்ஏக்கள் அவட ஒரு அணி அமைச்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து வழி இழந்து இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ விஷயம் சொல்கிறோம். அதனால் ஸ்டாலின் அவர்களுடைய ரொம்ப திறமையான மூவ் வந்து திமுகவினர் மட்டுமில்லை பொதுமக்களாலையும் நல்லா ரசிக்கப்படுது. 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிமுகவால் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய போட்டியை கொடுக்க முடியலங்கிறதான் கள யதார்த்தம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.